நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற இந்து அமைப்புகளுடைய தலைவர்கள் மதகுருமார்கள் அனைவரையும் நெல்லை ஆதீனவர்களுடைய தலைமையிலே நான் சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்கள் சில நாட்களாக இந்து மதத்துக்கு எதிராக நடத்தப்படுகிற வன்முறைகள் பலாத்காரங்கள் சம்பந்தமாக அரசியல் தலைவர்கள் கவனம் செலுத்துவதில்லை என்றொரு குறைபாட்டை கொண்டிருந்தவர்கள் கன்னியாவிலே இடம்பெற்ற அத்துமீறல் பௌத்தமயமாக்கல் என்பவற்றை தடுத்து நிறுத்தி நீதிமன்ற கட்டளையை நான் பெறுவதற்கு முன்னதாக கூட யாழ்ப்பாணத்திலே அவர்களை சிலரை சந்தித்து உரையாடியிருந்தேன். அதற்கு பிறகு நேற்றைய தினம்தான் அவர்களை காணக்கூடியதாக இருந்தது. அவர்கள் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து பல்வேறு விடயங்களை குறித்து என்னோடு பேசியிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடங்களிலே நடைபெறுகிற இந்த அத்துமீறல்கள் இவற்றை எப்படியாக தடுப்பது, எங்களுடைய மர உரிமைகளை நாங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்வது, அது இந்து சமயம் மட்டுமல்ல தமிழர்களுடைய எல்லா விதமான கலாச்சார விழுமியங்களிலேயும் இப்பொழுது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அதிலே முக்கியமாக இந்து சமயத்துக்கு பெரிய சவால் வந்திருக்கிறது என்ற விடயங்களை எடுத்து சொல்லியிருந்தார்கள். இதிலே நாங்கள் ஏற்கனவே செய்திருக்கிற பல முயற்சிகளை குறித்து நான் அவர்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். திருக்கேதீஸ்வரத்திலே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை சம்பந்தமாக மிகவும் முக்கியமாக இன்னொரு உரையாடி இருக்கிறார்கள். அது சம்பந்தமாக அரசியல் தலைவர்களாக நாங்கள் ஏற்கனவே சில முயற்சிகளை எடுத்திருக்கிறோம். ஆனால் சமூகங்களுக்கிடையிலே பிளவு ஏற்படாத வண்ணமாக அதனை சுமூகமாக தீர்ப்பதற்காக சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். அது இன்னும் சாத்தியமாகவில்லை. நான் அவர்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன், அந்த வளைவை மீள அமைக்கிறது சம்பந்தமான நடவடிக்கையிலே நாங்கள் அவர்களுக்கு உதவியாக இருப்போம். அது சம்பந்தமாக மிக விரைவிலே கத்தோலிக்க தலைவர்களையும் நாங்கள் சந்தித்து பேசுவோம். அந்த ஒரு விடயம் எங்களுடைய கத்தோலிக்க இந்து மக்களுடைய உறவை பாதிக்காத வண்ணமாக நாங்கள் செயற்படுவோம் என்று ஒரு உறுதிமொழி கூறியிருக்கிறேன். சைவ கத்தோலிக்க மக்கள் மட்டுமல்ல இஸ்லாமிய மக்கள் உடைய மத உரிமைகளையும் கூட நாங்கள் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய கலாச்சார விழுமியங்கள் மர உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாங்கள் முன்வர வேண்டும் என்று அவர்களிடத்தில் விடுத்த கோரிக்கையை ஏற்றிருக்கிறேன். அது சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாங்கள் கிரமமாக சந்திப்புகளை நடத்தி இடம்பெறுகிற இந்த மேலாதிக்க அத்துமீறல்களை எப்படி தடுப்பது என்பதை குறித்து பேசுவோம், அதை குறித்து நடவடிக்கைகளும் எடுப்போம். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.